Hello friends, Assalamu alaikum. Welcome back to Arusuvai kitchen. நாம இன்னைக்கு வீடியோல ஒரு Friday vlog பார்க்கலாம். இந்த Friday-ல ஒரு எம்மியான லஞ்சோட சேர்த்து எங்களோட டே பயங்கலந்த ஒரு ஃபன்னா போச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா குரங்கெலாம் எங்களை கடிக்க வந்துச்சு. அந்த மூமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள் கிட்டக்க லைவாகவே ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் நடுப்புற இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறேன், ஃப்ரைடே ஸ்பெஷலாக. ஸோ பிரியாணி எதில் சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில். வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் கெஸ்ட்டு வராங்க, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிச்சு நல்லா சூப்பராக சாப்பிட போகிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன், மை ஃபேவரட். அதுவும் வந்து ஜீரக சம்பா ரைஸில். மேக்ஸிமம் வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னமோ வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சு ஜீரக சம்பா ரைஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நேற்று நைட்டே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ ரெடியாக இருக்கேன். இது வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து கொஞ்சம் உரிச்சிக்கிறேன். பாதி வேலை என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. கம்மி போட்டுவாங்க. எப்படியாச்சும் ஒரு பாதி வேலை அவங்க கிட்டக்க தள்ளி விட்டுடலான்னு பார்த்தா நல்லா எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஸோ வந்து ஃபைனலி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதோட சேர்த்து வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான ரைஸை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 6 கிளாஸ் மாதிரி ரைஸ் ஊற வச்சு வச்சுட்டேன். ஒரு 2 கிலோ சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த சிக்கனில் பாதி சிக்கன் அதாவது 1 கிலோ சிக்கன் மாதிரி வந்து 65, 1 கிலோ சிக்கன் மாதிரி வந்து நான் ரைஸில் போட போகிறேன். மசாலா போட்டு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். இந்த மாதிரி தான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஃபைனலி வேலையை வாங்கியாச்சு அவங்கள்ட்டேருந்து. ஸோ அடுத்து வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன். இன்றைக்கி பிரியாணி வந்து ஒரு 9-10 பேருக்கு மாதிரி சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் வந்து குவான்டிட்டிக்கு நான் செய்ய போகிறேன். ஸோ பாத்திரம் ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 பவுல் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட சேர்த்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயும் கீயும் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 துண்டு பட்டை, 8 கிராம்பு, 4-5 ஏலக்காய், 1 பிரியாணி இலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா வெடி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 5-6 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா செவக்க வதங்கினதும் இதில் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 6 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கப்பயே இன்னொரு பக்கம் வந்து நான் கத்திரிக்காய் பச்சடியும் கடல் பாசி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என் கையால் செஞ்ச கடல் பாசி ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து கடல் பாசியும் நான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளிலாம் மசிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணி அதையும் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிவிடுங்க. தயிர் ஆட் பண்ணி நம்ம வதக்க வதக்க அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு காரம் போதும். நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து ஜீரகத்தூள், இதோடு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பட்டை கிராம்புத்தூள் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா ஆட் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கியிருப்பேன். நல்லா அழகான கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மல்லி இலை புதினா ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறதுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிரியாணிக்கான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு அரைச்சேன் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது வந்து முந்திரி பருப்பு தண்ணி. இதை வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். அது ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஒரு 6 டம்ளர் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 9 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 6 கிளாஸ் ஜீரக சாம்பார் ரைஸ்க்கு 1/2 கிளாஸ் தண்ணி விதமாக 9 கிளாஸ் மாதிரி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். இதோட சேர்த்து கொஞ்சமாக புளிப்புக்காக லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 லெமனோட ஜூஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி வந்து கொதி வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் தூக்கலாக இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸை வந்து சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகி ரைஸ் வந்து நல்லா தம்மாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி எலை தூவி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் அதுக்கப்புறம் மூடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி தம்மில் விட்டுருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக உதிர்ச்சியாக நல்லா செமையாக வந்திருக்கு. நம்மளுடைய சிக்கன் பிரியாணி பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ எம்மையாக இருக்குன்னு. சிக்கன் பிரியாணி லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பிரியாணியை பார்த்தோன்னே உடனே பசி வந்திருக்குமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த பிரியாணியை இதே குவான்டிட்டியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணி முடிஞ்சிருச்சு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கத்திரிக்காய் பச்சடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடல் பாசியும் ரெடி. பயங்கர பசியில் இருக்கும் போது இப்படி ஒரு மெனு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த அளவு எங்கள் எல்லாருக்குமே நல்லா பசி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக சூப்பராக சாப்பிட்டோம். வந்த கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போக போகிறோம். எங்கே அப்படின்னா இங்கே வந்து உம்மன் கோயிலில் வந்து ஒரு ஜூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ அங்கே வந்து நாங்கள் போக போகிறோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா புளி குட்டிலாம் இருக்கு இல்லையா. ஸோ புளி குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தூக்கலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குது. ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் செஞ்சு எல்லாம் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளேயே வந்து நம்ம போகிறோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் அந்த புளிக்குட்டிலாம் தூக்கிட்டு அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் மட்டும் லேட்டு. இப்போ நானும் கிளம்பிட்டேன், சரி அங்கே போய் பார்க்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. யூனிகார்ன் கிரைண்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்காக சம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்டை பற்றி வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னால் இவங்களோட ப்ளஸ்ஸை பற்றி நான் சொல்லணும். அதாவது பார்த்திங்கன்னா இவங்க கெமிக்கல்ஸே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக ஆர்கானிக்காக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செய்கிறாங்க. அதுதான் இவங்க கிட்டக்க ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெனா லோஷன். இந்த ஹெனா லோஷன் நமக்கு இந்த வின்டர் சீசனில் ரொம்பவே யூஸ் ஆகும். வின்டர் சீசனுங்கும்போது நமக்கு ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த லோஷன் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனியாகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கும்.
அடுத்து நலங்கு மாவு. இந்த நலங்கு மாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40+ ஹர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் ஷைனாகவும் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. இது வந்து ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால்லாம் கம்மி ஆகிடும். அடுத்து ஓஷன் ப்ரீஸ் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபேஸ் நல்லா கூலிங்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளோ ஆகுது. அடுத்து வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனி ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்து சார்கோல் சோப்பு. இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுறப்ப எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. நார்மல் சோப்பு யூஸ் பண்ணுறப்ப நல்லா ட்ரையாக இருக்கும், இதை யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயின் ஜெல்லு. இந்த ரெட் ஒயின் ஜெல்லை வந்து நம்ம நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தோன்னா நம்மளுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளோவாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனியாக ஆரம்பிக்கும், ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூணு இதுவும் இருக்குது இதில். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம். ஸோ இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணணும்னா உடனே போய் யூனிகார்ன் கிரைண்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பியூட்டி ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நமக்கு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாததுனால நல்ல ரிசல்ட் கிடைக்குது. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் ஜூ போக கிளம்பியாச்சு. போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்களோட சேர்ந்து நானும் கிளம்பிட்டேன் ஃபைனலி. ஸோ இந்த ஜூ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உமல் கோயிலில் தான் இருக்குது. இந்த ஜூ இருக்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளடங்க கட்டியிருக்காங்க, இன்னும் நேம் போர்டு கூட வைக்கலை, பாதி ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. நான் போனது ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஃப்ரைடே போனீங்கன்னா நல்லா ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 25 dirhams வாங்கிக்கிறாங்க. இந்த மங்கிக்காக வச்சும் நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். அந்தளவு நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதோட குழந்தைங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அசனுக்கு சிரிப்பு வருங்க. கட்டி வைக்கிறதெல்லாம் ஃப்ரீயாக விட்டோம்னா அதை வந்து போகலாம். கம்மா நம்மலாம் பயந்தாலும் இவன் பயப்பட மாட்டான். ஹசனுக்கு வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லை, அந்தளவு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான். எங்களுக்கான பயமாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட கையை வந்து பிடிச்சிக்கிச்சு. ஒரு வாட்டி இல்லைங்க, 3 வாட்டி. இவன் அதுக்கு மேலே அந்த பாப்பாவை சைட் அடிச்சிட்டு இருக்கான் சார். இந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பாப்பாவை அப்பையிலேருந்தே அந்த புள்ளியை பார்த்துட்டே இருக்கும். குரு குருன் டோன் கோ. இதான் சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். ஓ 2 and 1 சைடு. திடீர்னு அவங்கள பிடிச்சோடனே எனக்கே பயமாக போச்சு. ஆனால் இந்த ஹசனுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அது பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிச்சோ டக்குன்னு வந்து இவங்களோட கையை பிடிச்சிக்கிச்சு, கடிக்கவும் போச்சு. ஒன்றும் அவங்கள பிடிச்சிருக்க போல இருக்கிறதுக்கு. ஹலோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ்
ரியலி அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிட்டோம். ஆனால் அது வந்து கொஞ்சதா இல்லை வந்து கடிக்க வருதான்னு கூட சுத்தமாக தெரியல எங்களுக்கு. அதுக்கு வயசு வந்து 2.5 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பயங்கர கியூட்டாக உட்காந்துருக்கிறோம். இன்னும் முறைக்கிறேன் ஜூனில் கொண்டு வருவேன் கேமராவை. இப்போ வர பார்ப்போம். கூ சொல்லுமா, கூ சொல்லி காட்டு. கூ கூ டெரர் பீஸாக இருக்கடா அது ரெண்டும். ஏம்மா பயமாக இருக்கு, நம்ம எந்திரலாம். கழுகு வந்து துபாயோட ரொம்பவே ஸ்பெஷலு. ஏன்னா இந்த ஊரோட சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா கழுகு உருவம் தான் இருக்கும். உள்ள இது என்னது இது? ஹாய், உன் பேர் என்ன? இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புலிக்குட்டியை தூக்குனேன், ஆசைப்பட்டு தான் தூக்குனேன். ஆனால் தூக்குனதுக்கப்புறம் அது வந்து உருரு உருன்னு சவுண்டு விட்டுச்சு பாருங்கள், பயங்கரமாக பயந்துட்டேன். ஸோ என் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ போஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு போஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் அதோட சவுண்டை பார்த்தீங்கன்னா உரு உருன்ட்டு பயமாக இருக்குல்ல. ஸோ அது வந்து தூக்கத்தில் இருந்துச்சு போல இருக்குது. அதை வேறு டிஸ்டர்ப் பண்ணியாச்சு, நான் மட்டும் இல்லை எல்லாருமே. ஸோ அது வந்து தூக்கி வச்சுட்டு இங்கே வந்து போஸ் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டம் என்னன்னா என் ஹஸ்பண்ட் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா பாம்பு, பாம்பு எடுத்து போட்டாங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போய். சூப்பர் சூப்பர், ரொம்ப தைரியமான ஆள் தாங்க நீங்கள். மாலை கலப்பா இருக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து புதுசாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா லைவாக வந்து நம்ம மிருகங்களோட இருக்கணும் இல்லையா, அதனால பெரிய ஆளுங்கெல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒன்று படுத்துருக்கு, அங்கே பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ சூப்பருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஒருத்தர் ஆனால் 25 கிராம்ஸ்க்கு வந்து ஒருத்தர் இங்கேருந்து பார்க்குறது. இங்கே என்ன எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிட்டக்க வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, லைவாக பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுக்கே ஒர்த்து தான் அந்த காசு. என்னை பார்க்குது, யார் வந்திருக்கா, யார் நீங்கள்? சவுண்டு பாருங்கள், பயங்கரமாக விடுது. இந்த சிங்கம் புலி எல்லாத்தையும் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுங்க போடுற சவுண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் டிவியில் தான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் லைவாக கேட்கும் போது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க அதை. ஸோ இந்த ஜூவோட லொக்கேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்களும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி சாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சாய் ஷாப் வந்து இப்போ டீ குடிச்சிட்ருக்கோம். ஹசன் வந்து நல்லா ஆட்டம் போட்டார் இல்லையா, அப்போ வந்து நல்லா வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பயங்கர டயர்டில். சாப்பிடு, எல்லாமே நமக்கு தான், பில்லு மட்டும் தான் அங்கே கொடுக்க சொல்லிட்டு. ஸோ அடுத்து நாங்கள் எல்லோரும் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தான். குழந்தைங்களாம் அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபார்ம் கிளம்பிட்டோம். கார் மாட்டே நிற்கிதா? ஓ பாருங்க, நான் வந்து இந்த மெசேஜ் உங்ககிட்ட தான் சொல்லணும்னே நினச்சேன். ஸோ இந்த ஃபார்முக்கு நீங்கள் வரதா இருந்தால் நான் ஃபார்ம் ஓனரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அவங்க கிட்டக்க ஃபோன் பண்ணி பேசிட்டு வாங்க. பாருங்க ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மணலில் வந்து மாட்டிக்கும். கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தால் வந்துடும், இல்லை சின்ன வண்டி சின்ன சின்ன வண்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா மாட்டிக்கும், அந்த மணலில் மாட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார்ம் போயிட்டு எல்லாரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அங்கே போனாலே வந்து டைம் எப்படி ஓடுதுன்னே தெரியாதுங்க, அந்தளவு ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
முக்கியமாக குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துலையே அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே நிறைய நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைச்சேரி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உமல்குவின்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைச்சேரி ரெஸ்டாரண்ட் தான். ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் எங்களுடைய ஃப்ரைடே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ப்ளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மங்கி எங்களை வந்து இது பண்ணப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.